அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே திருவிள்ளையே பகவான் ஸ்ரீ அன்னையரவிந்தர் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்ப நம்ம எல்லாருக்கிட்டயுமே ஒரு ஆழமான கருத்து இருக்கு. இந்த கர்ம வினை, இந்த பூர்வ ஜென்ம பாவம், இதெல்லாம் வந்து நம்மளை ரொம்ப பிடிச்ச, இதனால நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. அது நம்மளை ரொம்ப பிடிச்ச ஆட்டுறது. அதே மாதிரி இது வந்து ரொம்ப ஆழமானது, இதை வந்து கரைக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம நிகழ்ச்சியில நிறைய இடத்துல சார் சொல்லியிருக்காங்க, பகவான் ஸ்ரீ அன்னையரவிந்தர் வந்து கண்டிப்பா இந்த கர்ம வினைங்கிறத கரைக்கலாம் அப்படின்னு. ஸோ இதை எப்படி கரைக்கலாம், இதுக்கு என்ன வழிபாட்டு முறை அப்படிங்கறத பத்தி நம்ம சாரை கேட்கலாம். ஸ்ரீ அன்னையடிகள் அவர்களை, இவர் மேற்கு மாம்பலம் நம்பர் 41 தம்பையார் ரோட்டில் உள்ள ஸ்ரீ அன்னை ஆசிரமத்தின் நிறுவனர். இப்போ சாரை சந்திக்கலாமா? வணக்கம் சார். வணக்கம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய, ஓம் ஆனந்தமயி, ஓம் சைதன்யமயி, ஓம் சத்தியமயி பரமி. சார், வந்து அன்னை வந்து கர்மத்தை கரைக்கும் கடவுள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கர்மத்தை அவங்க எப்படி சார் கரைக்கிறாங்க? அன்னை அப்படின்னாலே ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஃபோர்ஸ். ஆமாம், ஒரு சாதாரண தெய்வம் கிடையாது. இதுவரை இந்த உலகம் கண்ட அவதாரத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு பிரபஞ்ச சக்தி அவங்க. அந்த சர்வேஸ்வரியனுடைய பார்வையில் க்ஷணத்தில் கரைகிறது தான் கர்மம். சிலருடைய கர்மம் அன்னையனுடைய பார்வை தொடர்ந்து பட்டால் அது கரையும். மனதில் உள்ள கர்மம் கரையிறதுன்னு ஒன்று இருக்கு, உடம்பில் இருக்கிற கர்மம் கரையிறதுன்னு ஒன்று இருக்கு, எண்ணங்களில் உள்ள கர்மம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்படி ஆன்மா இந்த பிறவியில் எதை அனுபவிக்க வேண்டும் என்று அது விரும்பி கொண்டு வந்திருக்கோ அது சில கர்மத்தை கொண்டு வந்திருக்கும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். இப்படி பல நிலை இருக்கு. ஆனால் கர்ம வினை என்பது நமக்கு அது செயல்படுதுன்னா அதுக்கு ஒன்று தான் காரணம், நம்முடைய சுபாவம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாதான் அது வேலையை செய்யும். இப்போ கர்மம் வலுவடைகிறதுக்கும் நாம் தான் காரணம், கர்மம் வலுவில்லாமல் அது செயலிழந்து விலகி போகிறதுக்கும் நாம் தான் உதவணும். ஆனால் இது எதுவுமே மனிதனால் சாத்தியம் இல்லாமல் இப்போ இருக்குது. அதுக்கு காரணம் அஞ்ஞானம். இப்போ இதிலிருந்து தெளிவடைந்து அவர்கள் இந்த கர்மத்தை கரைய முன் வர வேண்டும்னு அன்னையும் பகவானும் நமக்கு சில விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கேட்டால், அதன்படி நடந்தால், அதுவே உண்மையானால், இதையே வாழ்நாள் முழுவதுக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடித்தால் கர்ம வினை கரைவதோடு எந்த புது கர்மமும் சேராது. ஒன்று கொண்டு வந்த கர்மத்தையும் கரைக்கணும், இப்போ நீங்கள் செய்துகிட்ட கர்மத்தையும் கரைக்கணும் கரைக்கணும். இனி செய்ய போகிற கர்மம் இருக்குல்ல, அதை செய்யாமல் இருக்கணும். ஓ, அதை தடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஆமாம், இப்போ எவ்வளோ வேலை இருக்குது. இப்போது கர்மத்தை கரைக்கணுங்கிறதுக்கு தான் திருவுரு மாற்றங்கிற வார்த்தையை நம்ம சொல்கிறோம். திருவுரு மாற்றம்னா சுபாவத்தை மாற்றுவது, குணங்களை மாற்றுவது, எண்ணங்களை உயர்த்துவது. இப்படி மனிதனுடைய பரம்பரை பழக்கத்திலிருந்து முழுமையாக அவன் தெய்வீக மனிதனாக உருமாற்றம் அடையணும். ஆனால் அது அவ்வளோ ஈஸியாகவும் இல்லை. கண்டிப்பாக அதுக்கு பல்வேறு விதமான ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆனால் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாரும், சாமானிய மனிதர்கள் கூட, பகவான் விரும்பிய அந்த திருவுருமாற்றத்தை அடையணும், எல்லோரும் அதிமனிதனாகணும், எல்லோரும் அந்த ஒளி உடலை பெறணும், எல்லோருமே உயர்ந்த ஆத்மாக்களாக இந்த உலகத்தில் இறைவனுடைய பிரதிநிதியாக நடமாடணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் நம்ம நாட்டில் நிறைய பார்க்குறீங்க, நிறைய ஆன்மீகவாதிகள் சில கிரியா அப்படிங்கிற பேரில் அங்கங்கே சில யோக வகுப்புகள் நடத்துகிறாங்க.
அவங்க எவ்வளவோ சொல்லி கொடுத்தாலும் கூட அந்த ஸ்பாட்ல ஏதோ மாறுற மாதிரி தெரியும், ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த பயிற்சியை விட்டு வெளியே வரும்பொழுது திரும்ப வாழ்க்கைக்கு போன உடனே அந்த பழைய கர்மத்துல போய் மாட்டிப்பாங்க. அந்த கிடைச்ச நாலேஜையும் எடுத்துட்டு போற விஷயமும் வாழ்க்கையில போய் எனக்கு ஜெயிக்க முடியாது, கர்மா வலுவா இருக்கும். அப்போ உலகம் இதுவரை கண்ட எல்லா ஆன்மீக பயிற்சியும் தோல்வியில முடிஞ்சிருக்கு. இதை நான் சொல்லலை, மையத்துக்கு வரக்கூடிய பலருடைய வாழ்க்கையில நான் பார்த்து கத்துக்கிட்டேன். இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த ஒரு அடிப்படையில தான் அரவிந்தோ டிரான்ஸ்லன்சி கிரியா அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு புதிய பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய கோட்பாடை வச்சு இந்த பயிற்சியை திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அது என்னன்னா, திருவுருமாற்றம் அடைங்கன்னு சொன்னால் அது அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஆனால் அது எல்லோரும் சுலபமாக தானே தன்னை எறியாமலே அதை மாறிடக்கூடிய ஒரு பயிற்சி திட்டம் அது. இந்த பயிற்சியில் நாங்கள் ஒரு மூணு மெத்தடில் கொடுக்குறோம். அதாவது சிந்தசிஸ் ஆஃப் யோகா, லைவ் டிவைன், சாவித்ரி. இப்போது இந்த மூன்று விதத்தில் இருக்கிற விஷயங்களை நாங்கள் ஒரு மாடர்னாக கொடுக்குறோம், அதாவது எல்லாருக்கும் ஈஸியாக. அதில் என்ன சொல்லித்தரணும்னா, ஃபஸ்ட்டு ஆசனம். ஏன்னா ஆசனம் செய்து உடம்பு வலுவாகி அது ஒழுங்குபட்டால் தான் நமக்குள்ளே இருக்கிற கர்மம் சொல்கிறோம் இல்லையா, அது கேன்சராக வரும், கிட்னி ஃபெயிலியராக வரும், அது ஆஸ்துமாவாக வரும், பல்வேறு நோயை கொண்டு வருது இல்லை. ஆமாம், இப்போ கர்மாங்கிறது நோயாக கொண்டு வருது இல்லையா, அந்த நோயை வரவிடாமல் தடுக்கணும்னா ஆசனங்கள் வேணும். கண்டிப்பாக நீங்கள் ஆசனமே செய்யாமல் வர்ற வியாதியெல்லாம் வாங்கிட்டு கடவுள் எனக்கு இந்த வியாதியை குணப்படுத்தணும்னா அதாவது தெளிவு வேணும். அப்போ ஒரு கர்மம் நமக்குள்ள செயல்படுதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதை தடுக்கணும். தடுக்கணும்னா உடலை பலப்படுத்தணும். அப்போ அதுக்கு வேண்டிய ஆசனத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். அப்போது சில முத்திரைகளை நாங்கள் கற்றுக் கொடுக்கும்போது அவங்க வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள் அந்த முத்திரை பண்ணுறது மூலயமா அவருக்கு கிடைக்குது. இப்போது சிந்தசிஸ் யோகா அப்படிங்கிற முறையில் ஒரு பயிற்சியை முடிச்சுட்டு அடுத்தது பிரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லித்தரும். பிரீத்திங்னா நமக்குள்ள சுவாச காற்றுகள் உள்ளே போகிறது, திரும்ப வருது. ஆனால் அதை முறைப்படுத்தி மேலும் கீழுமாக போய் வரும்போது அதை கவனிக்கிறதோடு சேர்த்து அது எங்கே போய் ரிட்டர்ன் ஆகுதுன்றத கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த கான்சியஸை ரைஸ் பண்ணி விடுறோம். இப்போ அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு மெடிடேஷனுக்கு போகிறாங்க. அந்த மெடிடேஷனில் நமக்குள்ளே இருக்கிற ஏழு சக்கராவை கிளென்சிங் பண்ணுறது. இதெல்லாம் ஏன் பண்ணணும்னா, இந்த நெஞ்சுக்கும் தொப்புளுக்கும் நடுவில் மூலாதார சக்தி இருக்கு இல்லையா, இங்கேருந்து வந்து குண்டலினியை எழுப்பி மேலே கொண்டு வருவாங்க. இது வந்து வழக்கமாக இருக்கிற யோக முறைகள். நான் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடையது என்னென்னா, பிரபஞ்சத்திலிருந்து ஆக்ஞா சக்கரத்தின் வழியாக அந்த சக்தியை இறக்கி அங்கே மூலாதாரத்தில் வைக்கிறது. இது அந்த முறை. இது அப்போது இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற காஸ்மிக் எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணணும். இதை தான் லைவ் டிவை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அந்த எனர்ஜி நமக்குள்ளே இறங்கினால்தான் இந்த கர்ம வினை வேலை செய்யாமல் தடுக்கலாம். இது லைஃப் டிவிலேருந்து நம்ம எடுத்துக்கணும். பிறகு சாவித்திரியிலேருந்து சாவித்திரி யஜ்ஞம்னு சொல்கிறோம். அது எப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற சுற்றி இருக்கிற ஆறாவை கிளென்சிங் பண்ணுறது. இப்போ இந்த சாவித்திரியிலேருந்து நமக்கு சில முறைகளால் நம்முடைய வாழ்க்கை வந்து சாதாரணத்திலிருந்து அடுத்த லெவலுக்கு வரும். அடுத்து அடுத்து ஒரு பேருண்மையை நோக்கி நம்ம போகும்பொழுது மரணமில்லாத பெருவாழ்வை நம்ம அடைகிறோம். எப்படி சாவித்திரி மரணத்தை வெல்வதற்கு அமைதியான தியானத்தினால உண்மையினால இந்த உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து நமக்கு வித்திட்டு இருக்கிறாரோ, அதே மாதிரி இந்த உடலை
கர்மத்திலிருந்து கரைச்சி மரணமில்லாத பெருவாழ்வுக்குரிய துன்பமில்லாத நோயில்லாத உடலாக இந்த வாழ்க்கையை அமைத்து கொடுக்க அந்த சாவித்திரியனுடைய தத்துவம் நமக்கு உதவும். இப்போ பகவான் எழுதின சிந்தசிஸ் ஆஃப் யோகா லைவ் டிவன் சாவித்திரியும் இணைந்து உருவாக்கி அரவிந்தோ டிரான்ஸ்லன்சி கிரியா மூலமாக ஒரு 100 மணி நேரம் எல்லோருக்கும் பயிற்சியை கொடுத்து அந்த பயிற்சியினாலே தன்னை அறியாமலே அவர்கள் மனமாற்றம் அடைந்து அது நிரந்தரமாகி அதுவே குணமாகி அந்த உயர்ந்த குணங்களால் வாழ்க்கையில் கர்மம் கரைந்து அவர்கள் எல்லோரும் இறை தூதர்களாகவே மாற முடியும். இப்போ இந்த பயிற்சியை நான் கொடுக்குறேன்னா இப்போ நானே எல்லா நாட்டிலையும் போய் சொல்லி கொடுத்துட்டு முடியாது. இப்போ நிறைய குருமார்கள் பண்ணுறாங்க, ஒரே ஒருத்தரே ஒவ்வொரு நாடுகளாக போயிட்டு வராங்க, அவங்க வேறு யாரையும் டெவலப் பண்ணி விடுறதில்ல. இப்போ நம்மளுது என்னென்னா, நம்மக்கிட்ட ஒரு 200 சேவை என்பவர்கள் இருக்காங்க, எல்லாருமே என்ன மாதிரி ஒரு குருஸ்தானத்துக்கு வரணும். அடுத்தவர்களுக்கு இந்த அரவிந்தோ டிரான்ஸ்லன்சி கிரியாவை சொல்லி கொடுக்குற பயிற்சியாளராக அவளை வளர்த்து விட்டுருக்குறோம். அவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, உலகம் முழுவதுக்கு இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்கும் போய் அந்த நாட்டோட கலாச்சாரம், அவருடைய மதம், வழிபாடு அதையெல்லாம் ஆய்வு செய்து அதை தாண்டி இந்த பயிற்சினால் அவர்கள் எப்படி மேம்படலாம், மேன்மையடையலாம், துன்பமில்லாத வாழ்வுக்கு உத்தரவாதமான பயிற்சி கொடுக்க போகிறாங்க. இப்போ எங்கிட்ட இருக்கிற 200 பேர் ஒவ்வொரு நாடுகளுக்கு போக போகிறாங்க, அந்தந்த நாடுகளில் அந்த பயிற்சியின் மூலமாக அந்த சமூகத்தை மேம்படுத்துவாங்க. இப்படி உலகம் முழுக்க அதை மாற்றுவதற்கான ஒரு பிரம்மாண்டமான கான்செப்ட் தான் இப்போ இன்றைக்கி எங்கள் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இந்த அரவிந்தோ டிரான்ஸ்லேஷன் கிரியாங்கிறது இந்த பிரபஞ்சத்தை அரவிந்தர் விரும்பிய இறைமயமான ஆட்சிக்குரிய ஒரு களமாக மாற்றுறதுக்கான ஒரு தகுதியும் தகுந்த பாடத்திட்டங்களோட ரொம்ப ஈஸியான ஒரு பயிற்சி திட்டத்தோடு அது வளம் வந்துட்டுருக்கு. பார்க்குற மக்கள் டிவி நேயர்கள் இந்த பயிற்சியை பெறணும். அதன் மூலம் பேரானந்தமான வாழ்க்கையை எல்லா காலத்திலும் வாழ்ந்துட முடியுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். சார், இப்போ பொதுவாக அதுலேயும் நிறையா வந்து இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்துக்கு போகிறாங்க, அப்புறம் அந்த ஸ்தாபனத்திலேயே அவங்க நிரந்தரமாக இருந்துடுறாங்க. இதனால் வந்து அவங்க அப்பா அம்மாலாம் நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணி பிரச்சனை வந்து அந்த மாதிரியெல்லாம் ஆறுது. ஸோ இப்போ ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்துக்கு போயிட்டு அவங்க வழிபாட்டு முறைகளை எடுத்துகிட்டு வந்து நம்ம இருக்கிறது கரெக்டா, இல்லை அந்த மாதிரி ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்திலேயே நம்ம நிரந்தரமாக போகிறது கரெக்டா, இதுக்கு வந்து உங்கள் அபிப்பிராயம் என்ன சார்? பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க, என் பிள்ளை அங்கே போனால் அதுக்கப்புறம் திரும்பி வரல, வரமாட்டேங்கிறான், திருமணம் வேண்டாங்கிறான், தாய் தகப்பனே வேண்டாங்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்துருக்குறாங்க. இப்போ நிறைய இடங்களில் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வட இந்தியாவில் கூட அப்படி இருக்குது, உலகத்துலேயும் நிறைய கண்ட்ரிகளை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நோயை குணப்படுத்திட்டு வந்துடணும், நான் அங்கேயே தான் தங்குவேன்னா அப்போ ஏதோ மனநோய் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பெரும்பாலும் ஆன்மீகத்தை நோக்கி போகிற பல பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மன நோயாளியாக இருக்கிறாங்க. அந்த மன நோயாளியாக இருக்கிறவங்கள மிஸ்யூஸ் பண்ணுறது தான் இப்போ இருக்கிற குருஜிகளோட ஒரு வாடிக்கையாக இருக்குது. எந்த ஒரு ஆன்மீக அமைப்பாக இருந்தாலும் வரக்கூடிய பக்தர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்றி அவங்களுக்கு தேவையான உதவி செய்து ஒரு உயர்ந்த வாழ்க்கை முறை கற்றுக் கொடுத்து அனுப்பிடணும். எங்கே போனாலும் பின்னாடி அவங்க கூட வர்ற மாதிரியும் அடிக்கடி பெரிய பெரிய மாநாடுகளை நடத்தி தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. அன்னை முறை இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவனை தேடி வருபவர்களுக்கு பிரச்சனை தீரணும், வேண்டியது கிடைக்கணும், அடுத்த நிலைக்கான ஆனந்தம் பெருகணும், அப்புறம் இறைவனுக்காக வாழணும். இது படிப்படியான ஒரு உபதேசங்கள் தான், வரணும் போகணும், ஆனால் வந்து போனவர்கள் வாழ்க்கை உயரணும், அதில் உறுதியாக இருக்கணும். ஒரே குரு இருந்துக்கிட்டு எல்லாரையும் சிஷியனாகவே வச்சுருந்து காலம் முழுக்க அடிமைத்தனமாக பண்ணுறது இதுக்கு வெள்ளக்காரனே இருந்துட்டு போயிருக்கலாம். அதனால் இது தவறான முறை. அந்த மாதிரி ஸ்தாபனங்களுக்கு போகாமல் அன்னை அரவிந்தர் போன்ற நல்ல நல்ல அமைப்புகள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போய் உங்களை மேம்படுத்தி கொண்டு உங்கள் குறைகளை விளக்குவதற்கான பயிற்சியை எடுத்துக்கிட்டு ஓடியாந்துடணும். அங்கேயே டேரா போடுற பழக்கம் நல்லதில்லை. அதனால் அன்னைங்கிற இந்த மிக உயர்ந்த மார்க்கத்துக்கு வந்து
நிறைய எடுத்துக்கிட்டு போங்க. நம்ம வந்து வாழ்க்கையை தான் நம்ம வந்து தெய்வீகமாக மாற்றணும். வாழ்க்கையை விட்டு விலகி ஓடி போய் எந்த ஆன்மீகமும் உயர்ந்தது இல்லைங்கிறது தான் அன்னை அரவிந்தருடைய அபிப்பிராயம். அதனால் வாழ்க்கையை தெய்வீக வாழ்க்காக மாற்றணும்னா குடும்பத்திலிருந்து அந்த யோக பலனை கொண்டு வந்து நம்ம வெளிப்படுத்தணும். அதுக்கு தயாராகணுமே தவிர இது போன்ற குருஜிகளை அடையாளம் கண்டுகொண்டு யார் பின்னாடியும் போய் அடிமையாக இருக்காதீங்க. அன்னை அரவிந்தருடைய கோட்பாடு மாதிரி ஒவ்வொருத்தரும் மாஸ்டராக மாறணும், ஒவ்வொருத்தரும் குருவாக மாறணும், ஒவ்வொருத்தரும் இறை பிரதிநிதியாக மாறணுங்கிறது தான். அதனால் எது சரி எது தவறு என்ற முடிவு உங்கள் கையிலே விட்டுடுறேன். இனிமேலாவது நீங்கள் விழிப்போடு இருக்கிறவங்க தான் என்னோடய கருத்து. சரி, இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க வாழ்க்கையில் நாங்கள் ரொம்ப கரெக்டாக தான் இருப்போம், நாங்கள் எந்த தப்பும் செய்யறதில்ல, ஆனாலும் எங்களுக்கும் பிரச்சனைங்கிறது இருக்குது, எங்களுக்கும் வந்து நாங்கள் நினச்சது எதுவும் நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்ம எல்லாமே கரெக்டாக இருந்தால் நமக்கு பிரச்சனை வராது, நம்ம நினச்சது நடக்கும். அப்படி கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு கூட பிரச்சனை வராது, இதுக்கு என்ன காரணம் சார்? கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம அறியாமலே நமக்குள்ள சில தடைகள் மனதில் உற்பத்தி ஆகும். நம்முடைய சொல் செயலெல்லாம் எதிர்மறை சிந்தனையாகவும் இருக்கும். அது வெளிப்படுற இடங்கள் நமக்கு ருட்டீனாக பழகிடுச்சனால அது தப்புன்னே தெரியாது. இப்போ நிறைய பேர் பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் அப்படின்பாங்க. இந்த நோ ப்ராப்ளம்ங்கிறது நெகட்டிவ். எதுக்கு நோ சொல்கிறீங்க, எதுக்கு ப்ராப்ளம் சொல்கிறீங்க, ஒன்றுமே இல்லை. அப்போ தட்ஸ் ஓகே, அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடலாம். நான் உங்கள் வீட்டுக்கு எப்போ வரலான்னு கேட்குறீங்க, நீங்கள் எப்போனாலும் ப்ரா வரலாம், நோ ப்ராப்ளம். நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் தான் நோ ப்ராப்ளத்தை எதை சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 1000 முறையாவது நோ ப்ராப்ளம் நோ அப்படின்னு எதிர்மறையான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது. இது நமக்கு தெரியாமலே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த விஷயம். இந்த எதிர்மறை சிந்தனைகள் என்ன பண்ண நல்ல வலுவாக வேலை செய்யும், உங்களுக்கு வரக்கூடிய நல்லதெல்லாம் தடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் பேசுகிற போது இந்த வார்த்தையை கவனிச்சிங்கன்னா பாசிட்டிவாக மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற கான்சியஸ் இருந்தால் தான் அது சரியாக வரும். சில பேர் வந்து இன்னைக்கு கேன்சல் ஆயிடுதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க, போஸ்ட்போன் ஆயிடுது அப்படின்னு. அதை வந்து எப்படி பேசணுன்ற வரிகள்லாம் இருக்குது, வார்த்தைகள்லாம் இருக்குது. அதனால் எழுந்ததுலேருந்து அந்த எதிர்மறை வார்த்தைகளை பயன்படுத்தாமல் கவனமாக இருந்தால் நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும். ஆனால் நமக்குள்ளே போய் உள்ளே பார்க்கணும், நம்மளை கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அதுதான் அறியாமையே பண்ணிட்டு இருப்போம். அதுதான் நம்ம தியானம் பண்ணணும் சொல்கிறது. அதுக்கு தான் அன்னை முன்னாடி கொஞ்சம் உட்காருங்க சொல்கிறது. அப்போ என்னென்னா கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பெண்மணி வந்தாங்க, எனக்கு வேலை போயிடுச்சு, திரும்ப வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏமா வேலை போச்சுன்னா ஒரு காரணமும் அவன் சொல்லலை. அப்புறம் தீர விசாரிக்கும்போது என்னன்னா அவன் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். ஓ, இவங்க ஆமாம். அப்போ அவங்களுக்கு வந்து ஆனால் ஒன்றும் கோபப்படுற குணம் இருக்குங்கிறது தெரியாமலே இந்த வேலை போனது தான் தெரியுது. அப்பதான் இறைவன் உள்ள வந்து ஹெல்ப் பண்ண முடியும். நாமளே எல்லாம் ஆக்ட் பண்ணிக்கிட்டு நம்மளே ஓடிக்கிட்டு இருந்தோம்னா இங்கேயும் அங்கேயும் நம்ம அலையிறதுனால என்ன ஆகுதுன்னா இறைவனுக்கு உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு இடத்துல உங்கள் உட்காந்து உங்கள் வாயை மூடி மைண்டை ஆஃப் பண்ணி சுவிட்சு செல்லெல்லாம் ஆஃப் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் குவைட்டாக இருக்கும்போது டிவைன் வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால் 3 நாள் பிரார்த்தனையில் பலிக்காததே கிடையாது. ஆனால் அந்த 3 நாள் அவங்க உட்காரத்துக்குள்ள படாது பாடு இருக்க அப்படி என்ன இது வரைக்கும் உட்காந்து பழக்கம் இல்லை. கண்டிப்பாக எல்லாமே நமக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல உட்காந்து பழக்கம் இல்லை. அப்போ 3 நாள் அவங்க உட்காரும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் குவியுது. எப்படி குவியுதுன்னா சைலன்ஸ். இவங்க சைலன்ஸாக இருக்கும்போது டிவைன் தன்னுடைய பரிபூர்ண அந்த கிரேஸை அவர் கொடுப்பார். அதனால் என்னென்னா நம்ம குறை நமக்கு தெரியாது. அப்படி தெரியணும்னா கொஞ்சம் உட்காரணும், யோசிக்கணும், ரியலைஸ் பண்ணணும், அப்போ தான் தெரியும். இல்லை எங்களை போன்ற ஆன்மீக ஸ்தாபனங்களுக்கு நீங்கள் வரும்பொழுது நம்மக்கிட்ட இருக்கிற குறையை வந்து அவங்களே கேட்பாங்க. அது துருவி துருவி விசாரிக்கும்போது சொல்லிடுவாங்க. இந்த சொல்கிற அந்த விஷயத்தை எடுத்து இதை ஏன் நீங்கள் தவிர்க்கக்கூடாதுன்னு சொன்னால் ஆமாம். இப்போ என்ன ஆகுதுன்னா மாற்றிக்கிறது மூலமாக தான் அது சரியாக வரும். அதனால் நம்மக்கிட்ட எதை மாற்றிக்கணும்,
எது இருக்கணும் அப்படின்னு பிரித்து பார்க்குற தெளிவு நம்மக்கிட்ட இல்லை. அதனால தான் அன்னை அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தில் வந்து வரும்பொழுது உடனே நமக்கு அன்னை நமக்கு எங்கே கை வைப்பாங்கன்னா நம்முடைய குறையில் தான் கை வைப்பாங்க. அந்த குறை விலகிறதுக்கான வாய்ப்பை கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ குறை விலகினால் ஆட்டோமேட்டிக்காக நிறைய உள்ளவர். அப்போது பாத்திரத்தில் சுத்தம் இருந்தால் தானே வரும். அந்த பாத்திரத்துக்குள்ள சுத்தமானதை அந்த கோல்டு அந்த என்ன சொல்கிறது டைமண்ட் இந்த வைரத்தெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரணும்னா அதுக்கு எதிரான அம்சமாக இருக்கிற இந்த அசுத்தமான பாத்திரத்தை எடுத்து போகும்போது அது கிடைக்காது. நமக்கு பாத்திரம் தான் தெரியுதே தவிர அது வரலே வரலேன்னு தெரியுதே தவிர இந்த பாத்திரம் சுத்தமாக இல்லைங்கிறது தெரியாது. அப்போ இங்கே சுத்தப்படுத்துகிற ஒரு வேலைங்கிறதுக்கு தான் அன்னையினுடைய மார்க்கத்தில் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நமக்குள்ளே போய் நமக்கு இருக்கிற எதிர்மறைகளை கண்டுபிடிச்சி அதையெல்லாம் விளக்கிட்ட பிறகுதான் அது உள்ளே வருங்கிற உணர்வு புரிஞ்சு எல்லோரும் மாறி நிறைய அதிசயங்களை கண்டுக்கிறாங்க. அன்னைனா அற்புதம், கேட்டது உடனே கிடைக்கும், க்ஷணத்தில் பலிக்கும். அன்னையினுடைய தீட்சணியை பார்வை நம்மதை பட்டால், அன்னை மையங்களுக்கெல்லாம் சென்றால், அன்னையின் புத்தகங்களை படித்தால், அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்தால், அவருடைய யோக நூல்களை நாம் கையில் வைத்திருந்தால், அன்னை அரவிந்தர மையங்களிலே நாம் போய் அமர்ந்து அந்த சூழலுக்குள்ளே உட்கார்ந்தால் நம்மிடம் இருக்கிற தடையும் குறையும் அப்படியே தானாக வெளியேறும். அது வெளியேறும் பட்சத்தில் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது, அந்த அற்புதம் நடக்கிறது. ஏன் நடக்கிறதுன்னா குறை விலகுகிறது, எதிர்மறை சிந்தனைகள் விலகுகிறது, இருக்கிற தாழ்ந்தது விலகுகிறது. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் எதுன்னா அதுதான் அன்னையுடைய மையங்கள். உலகத்தில் எங்கெல்லாம் அன்னை மையங்கள் இருக்கிறதோ அங்கே போய் உட்காருங்க, வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம், பொறுமையாக உட்காருங்க, தொடர்ந்து போய் கொஞ்ச நாளாக உட்காந்துட்டு வாங்க. அப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நடக்கலைன்னா அது நாங்கள் பொறுப்பு, நீங்கள் கேட்குறது நடக்கலை, இவ்வளோ சரியாக இருந்து இவ்வளோ யோக்கியனாக இருந்து எனக்கு ஏன் இவ்வளோ ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் போய் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எது தடைன்னு. அதையும் மீறி தெரியலன்னா அது என்ன நாங்கள் சொல்லி கொடுப்போம். அதனால் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் கேட்டதெல்லாம் கைமேல் பலனாக கிடைக்கணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், இல்லை உங்கள் ஊருக்கு அருகாமல் இருக்கிற மையத்தை நடத்துகிறவங்களை அணுகுங்க, நிச்சயமாக வழிகாட்டுவாங்க. கண்டிப்பாக சார், இது வந்து நம்ம நேயர்களுக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். ரொம்ப நன்றி சார். வணக்கம். சதீதேவி நானாட்ടോ. പിന്നെ ഞാൻ ഇവിടെ വന്ന് കോയമ്പത്തൂർ വന്ന് 20 വർഷമായി. ഞാൻ ജനിച്ചത് തൃശ്ശൂർ ഡിസ്ട്രിക്റ്റിലെ തിരുവില്ലാമല എന്ന് പറയുന്ന സ്ഥലത്ത് വെച്ചിട്ടാണ്. ഞാൻ ആദ്യമായിട്ട് ഇവിടെ വന്ന് 3 വർഷത്തിനുമേലെയും ഞാൻ ഇവിടെ വരാൻ തുടങ്ങിയിട്ട് അന്നേ ആശ്രമത്തിൽ വന്നിട്ട്. ഇനി സായിബാബാ കോളനീൻ്റെ അടുത്താണ് ഞാൻ വന്നിട്ട്. 6-7 വർഷമായി ഞാൻ സായിബാബാ കോളനിയിൽ ഇരിക്കുന്നു. എന്നാലും എനിക്ക് ആ ഒരു ആശ്രമം ഉണ്ടോ ഇല്ലയോ എന്ന് എനിക്കറിഞ്ഞില്ല. എൻ്റെ ഒരു ഫ്രണ്ട് മുഖാന്തരം ഞാൻ ഇവിടെ വന്നതാണ്. ഇവിടെ വന്നതിന് ശേഷം ഞാൻ ഓരോ സമയത്തും ഞാൻ സർവീസ് ചെയ്തുകൊണ്ടേ ഇരിക്കുന്നുണ്ട്. അത് എങ്ങനെ പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഞാൻ ഇതുവരെ കണ്ടിട്ടില്ല. എത്രയോ ആശ്രമങ്ങൾ പോയിട്ടുണ്ട്, എത്രയോ ഇടത്തിൽ ഞാൻ പോയിട്ടുണ്ട്, പക്ഷേ ഇതുവരെ ഒരു അമേദി ഒരു അമ്മ അമ്മേനെ അച്ഛനെ നമ്മൾ എങ്ങനെ കാണുന്നു അതേപോലെ നമ്മൾക്ക് കാണാൻ പറ്റുന്നുണ്ട്. നമ്മുടെ കൂടെ ഇരിക്കില്ലേ, നമ്മുടെ അച്ഛൻ്റെയും അമ്മയുടെ അടുത്ത് നമ്മൾ തമ്മത്തിൽ കൂടുന്നു, അതേപോലെ നമ്മൾ കാര്യങ്ങൾ ചോദിക്കുന്നു. പക്ഷേ അച്ഛനും അമ്മയും ചിലപ്പോൾ കാര്യങ്ങൾ നമുക്ക് നടത്തി തരില്ല, പക്ഷേ അന്നേ അവരും നമ്മുടെ കൂടെ നിന്ന് കാര്യങ്ങൾ നടത്തും. ഒരു മകൾക്ക് എന്ത് വേണോ അത് നടത്തി തരുന്നത് അന്നേരു. ഇപ്പോൾ ഈ സമീപകാലത്തിൽ ഞാൻ ഗുരു പൗർണമിക്ക് വേണ്ടിയിട്ട് ഗുരുക്കന്മാരെ നമ്മൾ തൊഴുകണമെന്ന് പറയും. ഗുരു പൗർണമി ഞാൻ പറഞ്ഞിട്ട് ഇവിടെ ഭയങ്കര വിശേഷമാണ്. അന്നത്തെ ദിവസം ഞങ്ങളെ എല്ലാ ആശ്രമത്തിലും 100-150 പേരോളം മേലെ ഇവിടെ ഇരുന്ന് ഞങ്ങൾ കൂട്ടുപ്രാർത്ഥന അതേമാതിരി ധ്യാനം ഇതെല്ലാം കഴിഞ്ഞു. ഇത് കഴിഞ്ഞത് എനിക്ക് സഡനായിട്ട് എനിക്ക് പെട്ടെന്ന് എനിക്ക് സിംഗനല്ലൂർ പോലീസ് സ്റ്റേഷനിൽ ഒരു ഇത് വന്നു. പോലീസ് സ്റ്റേഷനിൽ പോകേണ്ട ആവശ്യം വന്നു. ആവശ്യം വന്നപ്പോൾ ഞാൻ ആകെ പേടിച്ചു പോയി. കാരണം എനിക്ക് തമിഴ് അധികം അറിയില്ല, അവരെന്ത് പറയുന്നു എന്ന് എനിക്കറിയില്ല. അപ്പോൾ ഞാൻ ആകെ പേടിച്ച് അവിടെ ചെന്ന് കഴിഞ്ഞ് കഴിഞ്ഞപ്പോൾ അവിടെ ചെന്ന് എസ് ഐൻ്റെ സീറ്റിൽ എത്തുന്നവരേക്കും ആ ഞാൻ പോകുന്നതിന് മുമ്പേ അണ്ണേനെ ഞാൻ മനസ്സിൽ പ്രേയർ ചെയ്തിട്ടാണ് പോയത്. പക്ഷേ പ്രേയർ ചെയ്താലും നമ്മൾ മനുഷ്യന്മാരല്ലേ, ആ മനസ്സിനുള്ളിൽ പകിട്ട് അങ്ങനെ ഉണ്ടായിട്ടുണ്ടായിരുന്നു. അവിടെ ചെല്ലുന്നവരേക്കും അവിടെ ചെന്ന് എസ് ഐൻ്റെ റൂമിൽ എത്തുന്നവരേക്കും എത്തി മുമ്പത്ത് നോക്കുന്നു സീറ്റിൽ മലയാളി
ഇരിക്കണം. അജിത് കുമാർ എന്ന് പറഞ്ഞിട്ട് അവർ ഇരുന്ന് കഴിഞ്ഞപ്പോൾ എനിക്ക് വളരെ വളരെ സന്തോഷം. ഞങ്ങൾ കമ്മ്യൂണിക്കേറ്റ് ചെയ്യാൻ എനിക്ക് പ്രയാസമില്ല, മലയാളത്തിൽ വർത്താനം പറഞ്ഞു, എൻ്റെ പ്രോബ്ലം എല്ലാം തീർന്നു എന്ന് പറയുന്നില്ലേ. ഒരു എന്താണ് 1 crore rupees കിട്ടിയാലും കൂടി നമുക്ക് ഇത്ര സന്തോഷം ഉണ്ടാവില്ല, അത്രയും എനിക്ക് സന്തോഷത്തെ ഞാൻ മതി. എല്ലാം ചെയ്യുന്നതും അണ്ണയാണ്, ഞാൻ ഓരോരോ സേവയും ചെയ്യുന്നത്. അതേപോലെ രാവിലെ എണീച്ചു കഴിഞ്ഞാൽ ഇത് നിങ്ങൾ ചെയ്തോളൂ, ഞാൻ അങ്ങോട്ട് തിരിച്ച് അങ്ങ് വിട്ടുകൊണ്ടിരിക്കുകയാണ് ഞാൻ. ആ സമയങ്ങളിൽ ഓരോരോ അത്ഭുതം എനിക്ക് നടത്തി തരുന്നത് അണ്ണയെ. എല്ലാവരും അണ്ണേൻ്റെ ഡിവോട്ടീസ് ആവൂ, ആശ്രമത്തിൽ വരൂ. എപ്പോൾ കിട്ടണോ പ്രെയർ ചെയ്യാൻ കിട്ടുന്ന സമയം ഞങ്ങൾ പ്രെയർ ചെയ്യൂ. വന്നതിന് ശേഷം അതിനെ എന്താണ് അത് എങ്ങനെ നമ്മളെ നടത്തണം എന്നുള്ളത് അണ്ണയെ തന്നെ നിർത്തുക. നമസ്കാരം, നന്ദി. ശ്രീ അരവിന്ദർ അണ്ണയെ പോലെ ബ്രഹ്മാണ്ട ദൈവങ്ങൾ വന്നും സ്റ്റിൽ എനിക്ക് പ്രച്ചന ഇരുക്കുന്നു നിറയ പേര് സൊല്ലിട്ട് ഇരിക്കേങ്ക. സാർ சொன்ன மாதிரி உங்களால உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாட்டா, ஸ்ரீ அன்னை ஆசிரமத்துக்கு வாங்க. சாரை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க அவங்க வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன தீர்வுன்னு. கண்டிப்பா நீங்களும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிக நல்ல வாழ்க்கையை கண்டிப்பா ரொம்ப சீக்கிரமே டக்கு டக்குன்னு உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் சாதனா. நன்றி, வணக்கம். அன்னையே.